எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஃபார் எ டே. இஸ்ரேலை ஈரான் தாக்கியது குறைந்தபட்ச தண்டனைதான் என்று ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பேசியிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் சென்ற ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தி இஸ்ரேலியர்கள் பலரை கொன்று சிலரை பிணை கைதிகளாக பிடித்தும் சென்றது. அப்போது முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இடையே போர் நீடித்து வருகிறது. இதையடுத்து ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவின் முக்கிய தலைவர் பெய்ரூட் நகரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் 100 பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை ஏவியது. இதற்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு அறிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அந்நாட்டின் தலைநகர் டெஹ்ரானில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். அவர் பேசுகையில், சில நாட்களுக்கு முன் ஈரானிய படைகள் மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் சட்டப்பூர்வமான நியாயமான ஒரு நடவடிக்கையாகும். இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகள் அவர்கள் பாலஸ்தீன மற்றும் லெபனான் மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கான குறைந்தபட்ச தண்டனைதான். பிரிவினை மற்றும் தேச துரோகத்தை விதைத்து அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவதே நமது எதிரியின் முக்கிய குறிக்கோளாகும். பாலஸ்தீனியர்கள், லெபனானியர்கள், எகிப்தியர்கள், ஈராக்கியர்கள், ஏமன் மற்றும் சிரிய மக்கள் என அனைவருக்கும் ஒரே எதிரி அவர்கள் மட்டும்தான். மீண்டும் எங்களை சீண்டினால் நாங்கள் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என்று அயதுல்லா கமேனி எச்சரித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரானின் உச்ச தலைவரின் இந்த பேச்சு அப்பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது.